Goodwill சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோ பிரசன்டேஷனில் நம்ம நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் மற்றும் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலான்னு பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டுருக்குது நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸோட 20 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். நேற்று மார்க்கெட் 16,120 பக்கமாக ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆனதுலேருந்து நம்ம பார்த்தோன்னா 16,120 ரெசிஸ்டன்ஸும் 16,060 சப்போர்ட்டும் எடுத்திருக்கு. நேற்று மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருக்கு. இறுதியாக மார்க்கெட் வந்து 120 உடச்சிட்டு 160 பக்கமாக போய் க்ளோஸ் ஆயிருக்கு. பாசிட்டிவாக பையிங்க்கு சாதகமாக தான் மார்க்கெட் இருந்திருக்கு. சமீபத்தில் மார்க்கெட்டை நம்ம பார்க்குறோம், நேற்று கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டும் ஓரளவு கேப் அப்பில் 16,260 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது. ஸோ இந்த இடம் அப்படின்றது ஒரு முக்கியமான இடம். இன்றைக்கி ட்ரேடிங் டே ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு இடமாக தான் இன்றைக்கி அமைது. மார்க்கெட்டோட ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சுலபமாக சொல்லிடலாம். மார்க்கெட் மறுபடியும் ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது, அதனால் மார்க்கெட் ரொம்ப பாசிட்டிவாக பையிங்க்கு சாதகமாக இருக்கும். அடுத்தடுத்த டார்கெட்டில் ரெசிஸ்டன்ஸாக மார்க் பண்ணியிருக்கலாம் அப்படின்லாம் ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் டே ட்ரேடர்ஸுக்கு இது ஒரு கடுமையான இடம். ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம பார்ப்போமே. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது இந்தியா விக்ஸோட சார்ட்டு. ஸோ இது 19 இருக்குது. விக்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா, விக்ஸு கீழே வர வர மார்க்கெட் வந்து ஏற்றத்தை கொடுக்கும், சரிங்களா? விக்ஸு மேலே போக போக மார்க்கெட் ட்ராப் ஆகும், ரெண்டும் முரண்பாடாக நடக்கும். இதில் 16 அப்படின்றது, இந்த 17-16 அப்படின்லாம் இந்த விக்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம்லாம் பார்த்துருப்பீங்க. இது வந்து விக்ஸுக்கும் மார்க்கெட்டில் ஒரு சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸ்லாம் இருக்குது. ஸோ மார்க்கெட் இன்றைக்கி கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த 18-16 இந்த ரேஞ்சு பக்கத்தில் வந்துடும். வந்ததுக்கப்புறமா இன்னும் மார்க்கெட் விக்ஸ் வந்து கடக்கடைன்னு கீழே விழுந்து மார்க்கெட் வந்து மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்குமா, அந்த மாதிரி நிலைமையில் விக்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா அது ஒரு சாதகமாக நமக்கு தெரியலை. ஸோ ஒரு குழப்பமான இடம், அதனால தான் சொல்கிறேன் டே ட்ரேடர்ஸ்க்கு என்னென்னா, மார்க்கெட் வந்து திருப்பியும் ஒரு 100 கேப் அப்பில் ஓப்பன் ஆகி இதே இடத்துலேருந்து அப்படியே தொடர் ஏற்றத்தை கொடுத்து மேலே போகும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஓரளவு மேலே போனாலும் ரொம்பலாம் மேலே போயிட்டு ஃபுல்லாக உடச்சிட்டு மேலே போகிற நிலமையில் இருக்குது அப்படின்னு சந்தேகமாக இருக்குது. ஆனால் இன்னொரு இக்கட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ட்ரெண்டுக்கு முரண்பாடாகவும் ட்ரேட் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு இடத்துல நிப்பாட்டியிருக்கு மார்க்கெட்டை. ஏன்னா இந்த 16,260 அப்படின்லாம் ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சு. 16,220 கீழே க்ளோசிங் ஓப்பனிங் வந்தது அப்படின்னா அதுலேருந்து நம்ம செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ மார்க்கெட்டில் ஓரளவு செல்லிங் இருக்கும் அப்படின்றம அந்த ஒரு கருத்தில் செல் பண்ணுற ஐடியாலையும் இருக்கலாம். ஸோ இது வந்து இந்த இடம் ஃபுல்லாக மார்க்கெட்டை நம்ம வாட்ச் பண்ணுறதுக்கு உண்டான இடம். ரிஸ்க் எடுத்து நம்ம மேலே போய் ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே செல் பண்ணுற அளவுக்கும் நம்மளால் ட்ரெண்டுக்கு முரண்பாடாக ட்ரேட் பண்ண முடியாது. அதனால் வேறு வழி இல்லை. நம்ம என்ன பண்ணலான்னா, மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கும்னு சொல்லி 16,160 வரைக்கும் பை பண்ணிவிட்டு 140 ஸ்டாப் லாஸ் வச்சு ரொம்ப க்ளோஸாக மார்க்கெட்டை வாட்ச் பண்ணலாம். இதை சுலபமாக சில அவுட் ஆஃப் மணி கால் ஆப்ஷனை பை பண்ணி நம்ம மார்க்கெட் வாட்ச் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் கடுமையாக நடந்தால் இது எப்படி ஆப்ஷன்ஸில் பண்ணலான்னு பார்த்தோன்னா, நீங்கள் பார்த்துட்டு ஆப்ஷன் சேஞ்ச் ஜூலை மாதம் எக்ஸ்பயர் ஆகிற மந்த்லி கான்ட்ராக்டோடது. இதில் 16,300, 16,400 இந்த மாதிரி ரெண்டு அவுட் ஆஃப் மணி கால் ஆப்ஷனில் ஏதாவது கால் ஆப்ஷனை எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகி மார்க்கெட் ஏதாவது சப்போர்ட்டை தொடர்ற சமயத்தில் நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரு 50 ஸ்டாப் லாஸ் வச்சு பை பண்ணிவிட்டு நம்ம பேசாமல் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மார்க்கெட்டில் என்ன மாதிரி ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வரப்போகிற ட்ரேடிங் செஷனில் ஓரளவு முடிவு எடுக்கலாம். தைரியமாக நம்ம போய் மார்க்கெட்டோட டாப்பில் போய் செல் பண்ணுறதுக்கும் அந்தளவுக்கு நம்ம ட்ரெண்டுக்கு ரொம்ப முரண்படாலவும் நம்ம ட்ரேட் பண்ண முடியாது. ஒரு உதாரணத்துக்கு இப்போ ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல விரும்பல, மார்க்கெட்டோட ஓப்பனிங் அதாவது 10 மார்க்கெட் ஓப்பன் ஆகி 10 மேலே வந்து சில சமயங்களில் இதை நம்ம பார்த்துருக்குறோம் நிஃப்டி இண்டெக்ஸில். என்னென்னா ப்ரைஸ் கேப்பில் ஓப்பன் ஆகிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக மேலே நின்று ஃபுல்லாக கீழே விழுந்துடும். அதனால தான் சொல்கிறோம் 10:30 வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கணும். மார்க்கெட் மேலே போகிற மாதிரி போயிட்டு இப்போ 16,260 ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் கீழே வர மாதிரி இருந்தால் கூட நம்ம செல் பண்ணலாம். பட் நம்ம ட்ரெண்டுக்கு முரண்பாடாக ட்ரேட் பண்ணதுனால இன்றைக்கி பையிங்க்கு சாதகமாக இருக்குன்னு ட்ரேட் பண்ணலாம். அவுட் ஆஃப் மணி கால் ஆப்ஷனை பை பண்ணி ட்ரேட் பண்ணிட்டு ப்ரைஸ் ஆக்ஷன்ஸை க்ளோஸாக வாட்ச் பண்ணலாம். குட்வில்லில் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கு நன்றி. எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 937 927 நம்பருக்கு மறக்காமல் மிஸ் கால் கொடுங்க. நன்றி, வணக்கம்.